இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10வது கணக்கு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன், பின்னர் எண்களையன் அறிவியல் குறியீட்டில் எழுதப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்பர்ஸ் சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இது வந்து சயின்டிஃபிக் ஃபார்மில் இல்லை, அதை நீங்கள் சயின்டிஃபிக் ஃபார்மில் மாற்றணும். சரி, ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 4678 4678க்கு அப்புறம் எத்தனை ஜீரோ போட்டிருக்காங்க, இங்கே ஒரு 3 ஜீரோ, இங்கே ஒரு 3 ஜீரோ, இங்கே ஒரு 2 ஜீரோ, ஓகேங்களா? அப்போ 3 ஜீரோ 3 ஜீரோ அப்புறம் 2 ஜீரோ இப்படி கொடுத்துருக்காங்கம்மா. இது மாதிரி கொடுத்துருக்கத நான் என்ன பண்ண போகிறேன், அறிவியல் குறியீட்டுக்கு மாற்றி எழுதுகிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஆக்சுவலாக இதில் வந்து இந்த இடத்துல தான் வந்து நான் இந்த பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட் சைடில் என்ன பண்ண போகிறேன், கொண்டு போக போகிறேன். ஏன்னா அறிவியல் குறியீடு படி ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நான் ஜீரோ டிஜிட் எழுதிட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சுட்டு மற்ற நம்பரை எழுதணும். அதான் ரூல். அதாவது இது 4.678 அந்த மாதிரி எழுதணும். ஸோ அப்போது வந்து என்ன பண்ணணும், இங்கே இருக்க புள்ளி என்ன பண்ண போனோம், இங்கே கொண்டு வரணும், இந்த இடத்துல என்ன பண்ணோம், கொண்டு வரணும், ஓகேங்களா? சரி, அப்போ நம்ம எத்தனை டெசிமல் லெஃப்டில் போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள், அத்தனை பவர் நம்ம போட்டுக்கணும். அத்தனை பவர் என்ன பண்ணோம், ப்ளஸில் போட்டுக்கணும். சரியா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இலக்கம் வந்து லெஃப்டில் வரும். 11 இலக்கம் லெஃப்ட்டில் வந்தால் இந்த புள்ளி என்ன பண்ணீங்க, 11 இலக்கம் வந்து என்ன பண்ணி லெஃப்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணீங்க, 10 பவர் +11 போட்டுங்க. ரைட்டில் கொண்டு போட்டிங்கன்னா இங்கே 10 பவர் -11 அப்படின்னு போட்டுங்க, அவ்வளோதான். சரி, மிச்சப்படி என்ன ஆச்சு, 4.678 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு, அவ்வளோதான். ரெண்டாவது கணக்கு போகலாம், ஓகேங்களா? ஸோ இந்த புள்ளி இதில் என்ன தெரியுது, புள்ளியை லெஃப்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா 10 பவர் மிகை நம்பர் போடணும், அத்தனை இலக்கம் போட்டு. அதுக்கடுத்து புள்ளியை வந்து ரைட் சைடில் கொண்டு போனீங்கன்னா 10 பவர் குறை பவர் போடணும், அதாவது நெகட்டிவ் பவர் போடணும். அது எத்தனை இலக்கம் தள்ளின்னு போனீங்களோ அத்தனை இலக்கம் போட்டுட்டு என்ன பண்ணோம், நெகட்டிவ் நம்பர் போடணும். சரி, ஓகே, இப்போ பார்க்கலாம். ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சிடும், 0.00 எத்தனை ஜீரோ இருக்குன்னு பாருங்கம்மா, ஒரு 3 ஜீரோ, இங்கே ஒரு 2 ஜீரோ, ஓகே, 3 ஜீரோ, அப்புறம் ஒரு 2 ஜீரோ, அதுக்கப்புறம் 1972 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிதாக விளங்கும். நான் என்ன பண்ணுறேன், சயின்டிஃபிக் ஃபார்மில் எழுதணுன்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், இங்கே ஒரே ஒரு டிஜிட் எழுதிட்டு அதுக்கப்புறம் புள்ளி வச்சு மற்ற டிஜிட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1.9 அப்படின்னு சம்திங் எழுதணும். அப்போ இங்கே இருக்க புள்ளி எங்கே கொண்டு வரணும், இங்கே கொண்டு போகணும். அப்போ நம்ம எத்தனை டிஜிட் ரைட்டில் வரோம் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 டிஜிட் ரைட்டில் வரும். 6 டிஜிட் ரைட்டில் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், லெஃப்டில் போனால் 10 பவர் +ல எழுதணும், ரைட்டில் வந்தால் நம்ம என்ன பண்ணோம், 10 பவர் -ல எழுதணும். எத்தனை இலக்கம் தள்ளி போயிருக்கு ரைட்டில், 1, 2, 3, 4, 5, 6 ஆறு இலக்கம் தள்ளி போயிருக்கும். அப்போ -6 எழுதுங்க, ஓகேங்களா? 1.972 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். சரியா, இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். எப்படி வந்ததுன்றதையும் சொல்கிறேன். இங்கே 0.00000 இருக்கா, இதை நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே இருக்க புள்ளி இங்கே கொண்டு வந்தேன்னா 1.9 அப்படின்னு வரணும். அப்போ இதை என்ன பண்ணிடுறேன் நான், 10^6, அதாவது எத்தனை வரும், 1, 10, 100, 1000, 10,000, 10,000, 10 லட்சத்தால் நான் என்ன பண்ண பெருக்கி 10 லட்சத்தால் வகுக்கிறேம்மா, 10 லட்சத்தால் பெருக்கி 10 லட்சத்தால் என்ன பண்ணியிருக்கேன், வகுத்து இருக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, இந்த 10 லட்சத்தால் இதை பெருக்கும் போது இங்கேருந்து புள்ளி ஓடையாந்து இங்கே உட்காந்துக்குது. ஏன்னா 10 லட்சத்தால் பெருக்கும் போது உங்களுக்கு தெரியும் ரைட் சைடில் 6 டிஜிட் தள்ளி புள்ளியை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1.972 வந்துச்சு இல்லையா. சரி, அப்படி வந்துட்டு கீழே என்ன இருக்குது உங்களுக்கு, சாரி ஒரு நிமிஷம், கீழே என்ன இருக்குது உங்களுக்கு, 10 லட்சம் இருக்குது. 10 லட்சம்னா 10^6, அது அப்புறம் மேலே போகும்போது நான் ஆகிடும், 1.972 10^-6 ஆகிடும். இது தான் வந்து நான் இங்கே ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, அதுக்கடுத்து மூணாவது கணக்கு பாருங்கள். மூணாவது கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, தேர்ட் சம் 1642.398, இது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான். இங்கே இருக்க புள்ளியை தூக்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், இங்கே போடணும். அப்போ லெஃப்ட்டில் மூவ் பண்ணுறீங்க, லெஃப்ட்டில் மூவ் பண்ணால் உடனே என்ன பண்ண, இன்ட்டுன்னு போட்டு 10னு போட்டு பாசிட்டிவ் நம்பர் எழுதணும். பவரில் பாசிட்டிவ் நம்பர் எழுதணும், எக்ஸ்போனண்ட் பாசிட்டிவ் நம்பராக எழுதணும், அடுக்க பாசிட்டிவ் நம்பர் எழுதணும். எத்தனை டிஜிட் தள்ளி வந்திருக்கீங்க, 1, 2, 3 டிஜிட். அப்போ இங்கே 10^3 எழுதுங்க, 1.642 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. 1.642 அந்த 3 98 இருக்குல்ல, அதையும் சேர்த்து எழுதிங்க, 1.642.398 × 10^3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதுக்கடுத்து நாலாவது சம் பாருங்கள். நாலாவது சம்மில் என்ன கொடுத்துங்க, எர்த் வால்யூம் இஸ் அபவுட், எர்த்தோட வால்யூம் கொடுத்துருக்காங்க, அதாவது பூமியின் கன அளவு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1.083, அதுக்கடுத்து எத்தனை ஜீரோ வந்துச்சு, 3, 3, 3, 9 ஜீரோ வந்துச்சுமா, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, ஓகேங்களா, 3, 3, 9 ஜீரோ வந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண, ஆக்சுவலாக இங்கே தான் வந்து என்ன இருக்க மாதிரி இருக்கும், புள்ளி இருக்க மாதிரி அர்த்தம். எந்த ஒரு நம்பருக்கும் புள்ளியே கொடுக்கலன்னு அர்த்தம், கடைசியாக புள்ளி இருக்குன்னு அர்த்தம்.
அது பக்கத்தில் சும்மா ஜீரோ போட்டுக்கலாம் இல்லை போடாமல் விட்டுக்கலாம். ஸோ இந்த புள்ளியை எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே எடுத்துகிட்டு வந்து இன்செர்ட் பண்ணணும், அதாவது இங்கே சொருகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இங்கே நீங்கள் லெஃப்ட்டில் மூவ் பண்ணிங்கன்னா ரைட்டில் மூவ் பண்ணிங்களா, அந்த புள்ளியை லெஃப்ட்டில் மூவ் பண்ணியிருக்கீங்க கரெக்டுங்களா. லெஃப்ட்டில் மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இன்ட்டுன்னு போட்டுட்டு பத்தி நடுக்குன்னு போட்டுட்டு நெகட்டிவ் நம்பர் போடணும் ஓகேங்களா. சார் நெகட்டிவ்னு போட்டுங்க. எத்தனை ஸ்தானம் தள்ளி வந்தீங்க, 3, 6, 9, 12 ஸ்தானம் தள்ளி வந்தீங்க. அப்போனா இங்கே என்ன பண்ணீங்க, 12 அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க ஓகேங்களா. 12 போட்டுட்டீங்க. அப்புறம் இங்கே என்ன ஆயிடுச்சு, 1 அது எழுதிங்க, 1.08 × 10⁻¹² அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நெகட்டிவ் லெஃப்ட்டில் வந்திருக்கீங்க இல்லையா, லெஃப்ட்டில் வந்துட்டீங்கன்னா பாசிட்டிவ், சாரிம்மா லெஃப்ட்டில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பாசிட்டிவ் போடணும். சாரி ரைட்டில் வந்திருந்தீங்கன்னா தான் வந்து என்ன பண்ணணும், நெகட்டிவ் போடணும். லெஃப்ட்டில் மூவ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும், பாசிட்டிவ் போடணும். அப்போ 1.083 × 10⁻½ ஓகேவா. திரும்பவும் சொல்கிற பாருங்கள், புள்ளியை லெஃப்ட்டில் நவுத்துனீங்கன்னா 10⁻ பாசிட்டிவ் நம்பர் போடணும். புள்ளியை இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரைட்டில் மூவ் பண்ணிங்கன்னா 10⁻ நெகட்டிவ் நம்பர் போடணும், அவ்வளோதான். சரி அடுத்து அஞ்சாவது கணக்கு போகலாமா. ஸோ இவ்வளோ கிலோமீட்டர் கியூப் அந்த யூனிட்டையும் போட்டுங்க, இவ்வளோ ஸோ மெனி கிலோமீட்டர் கியூப். அதுக்கடுத்து அஞ்சாவது கணக்கு பாருங்கள், அஞ்சாவதுல என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் யூ ஃபில் எ பக்கெட் வித் டர்ட் த போர்ஷன் ஆஃப் ஹோல் எர்த் தட் இஸ் இந்த பக்கெட் வில் பி. ஸோ பூமி முழுக்க இருக்கக்கூடிய தூசுகளை என்ன பண்ண, ஒரு வாளியில் நம்ம என்ன பண்ண ஃபில் பண்ணோம்னா அதனோட எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா எத்தனை ஜீரோ போட்டிருக்கானு கணக்கு பண்ண முடியல, ஒன்று எண்ணலாமா, சரி எண்ணலாம்ல. ஸோ இங்கே ஒரு 4 0, 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 அப்புறம் ஒரு 3 0. அப்போது 1, 2, 3, 4, 5, 5 × 4, 20, 23, 0, 16 வந்திருக்கு. 23 0 போட்டு 16 வந்திருக்கு. அப்போது இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4 ஓகேங்களா, போட்டு 1, 2, 3, 4, 1, 2, 3, 4 அதுக்கடுத்து. ஸோ 1, 2, 3, 4, 5, 5 நாள், 20, 23 0, இன்னொரு 3 0 சேர்த்துக்கிறேன், 23 0 போட்டு 16, இவ்வளோ கேஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற புள்ளியை எடுத்துன்னு வந்து எங்கே வைக்கணும், நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே 1 6 நடுவில் இங்கே வைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இன்ட்டுன்னு போட்டுட்டு 10⁻ ரைட்டில் நவுத்துறீங்க வச்சுங்க, புள்ளியை வந்து ரைட்டில் நவுத்துறீங்க, ரைட் சைடில் என்ன பண்ணுறீங்க நவுத்துறீங்க அப்படின்னு என்ன பண்ணணும், 10⁻⁻⁻ போடணும். அப்போ மைனஸ் போட்டுங்க, எத்தனை டெசிமல் நீங்கள் ரைட்டில் நவுத்துனீங்க அந்த நம்பரை இங்கே போடணும். பாருங்கள், 4, 8, 12, 16, 20, 23, 24 டிஜிட் போட்டிருக்கேன். அப்போ 24 அப்படின்னு சொல்லிட்டு 24 டிஜிட்டு வலது கை பக்கம் நவுத்திருக்கீங்க இந்த புள்ளியை ஓகேவா, தசம புள்ளி, அதனால் -24 போடணும். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, 1.6 வந்திருக்கு போகுது. இங்கே இருக்க புள்ளி எடுத்துன்னு போயிட்டு இந்த 1 6 நடுவில் போட்டிங்கன்னா 1.6 வந்துருக்கு. ஸோ 1.6 × 10⁻²⁴ kg அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். Thank you.